வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த பாய் உள்ளதுக்கு போட போறேன், மூட போறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்க போறீங்க. நினைக்கிறேன் சர்ப்ரைஸா வந்து ஒரு சின்ன பார்ட்டி, ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறோம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இருக்க எல்லா வேலையை விட்டுட்டு வந்து அவரை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எல்லா டெக்கரேஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பலூன் ஊதுறாங்க, கலர் கலர் பேப்பர்லாம் ஓட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகணும், அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும். இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. அப்படி என்ன பார்க்குறாங்கங்கிறத போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதாவது என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களாம், அந்த வேலையை தான் பார்ப்பாங்களாம். இப்போ கேமராவை கூட பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க இந்த கேமராவை பார்க்காம என் பக்கம் திரும்பாமல் எதுவும் காதலை வாங்காமல் எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். கேட்டு வந்துடுறேன். இங்கே நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதுல்ல. நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற சொல்றது கேட்க மாட்டேங்குது, நல்லா கேக்குது சொல்றே. ஹலோ, கொஞ்சம் இல்ல கேமரா உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. என்ன பண்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதாவது உதவி செஞ்சனா? உதவி பண்ணுமா? நாங்களும் வேலை செய்வோம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அதனால எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு சில பல ஐட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஐட்டம் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் தனியா வேற சொல்ல தேவையில்லை. தெரியுது, நீ மூடு. இந்த சைடு சமோசா இருக்கு, டீ ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் இவ்வளோ வேகமா வேலை செய்யறதுக்கு மிக முக்கிய காரணமே சாப்பாடு தான். சாப்பாடு இல்லைன்னா இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காக தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? அங்க தனியா ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காரு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. அங்க பின்னாடி கேமரா பிடிச்சிட்டு இருக்கவரும் சிரிச்சிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப அவர் பேசையும் நான் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, ஏன்னா அவர் கேமராக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவரை பார்க்கலாம். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு மரியாதையே என்னோட டீம்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்க பாருங்க. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. அதாவது என்னன்னா இவங்கள வேலை செய்யறதுக்கான அவார்டு தான் இந்த மாலை. பேசிட்டு இருக்கும் போது இப்படி அசிங்கமா எடுக்கிறீங்க. இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்து 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 பழக்கப்பட்டதுனால எனக்கு எதுவுமே தேவையில்லை. சோரி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. இந்த தட்டு மட்டும் போதும் எனக்கு. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன மீறிட்டா நீ? சீக்கிரம் நான் வந்து என்ன, எனக்கு என்ன பொறுப்புனா இவங்க எல்லா வேலையும் கரெக்டா செய்யணும். அவங்க செய்யலன்னா நான் செய்ய வைக்கணும். இதுதான் என்னோட வேலை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? என்னால இவங்களை நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி கதை பேசிக்கிட்டே இருந்தா வேலை நடக்காது. சீக்கிரம், இல்ல இல்ல நான் உதவி பண்றேன். ஒரு கேக்குக்கு எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பர்த்டேனாலே முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒர்க்காக தான் பார்க்கணும். அதை நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். எலாஸ்டிக்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகுது, கண்டிப்பாக அவருக்கும் ஃபிட் ஆகும்.
எந்த பாதிப்பும் இல்ல. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இப்போ வந்து இப்போதான் சார் எங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்தாரு. நான் வந்து அவரை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டார். எல்லாமே ஓரளவுக்கு இங்கே ரெடியாக இருக்குது. கேக் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இல்லை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை பின்னாடி நின்று நிறைய கவுண்டர்லாம் கொடுத்துட்ருக்காரு. கேமரா முன்னாடி வந்து பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் இதை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது நானும். இப்ப வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. ஆனா நாங்க இப்ப எப்படி பிளான் போட்டுருக்கோம்னா, வேற ஒரு ஷூட் நாங்க வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கோம். வேற ஒரு வீடியோக்காக வேற ஒரு ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவரை பத்தி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து அவர் வந்துட்டாரு. கேக்லாம் இருக்கு. தொப்பி தொப்பி இது எப்படி இது கௌரவப்படுத்துறதா? இல்ல சின்ன அன்னையும் இதயமும் தான் எதுவுமே இல்ல. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் தான் யாரும் பார்க்கல. என்ன அந்த பக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒருத்தரை வரவழைச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் கொண்டாடி ஏமாற்றத்தோடு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரே ஆள் இந்த ராகுல் தான், இந்த ரூஸ்டர் தான். தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நமக்குலாம் வீட்டில் ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு. அதான் வாயை குத்துருக்காங்களே அதே தான்.